ஆனால் ஸ்கூலில் மிஸ்ஸு கொடுத்த ஹோம்ஒர்க்கை செய்யாமல் வந்து அப்படியே மிஸ்ஸை பார்த்து பதட்டமாக உட்காந்துருக்குற மாதிரியே என்ன பேச போகிற நாங்கள் தான் பதட்டமாக இருக்கோம்னா நீங்களாம் ஏன் எப்படி இருக்கீங்க? ஏன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ரொம்ப அருமையான ஒரு தொகுப்பு, இதை பற்றி சரியாக பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டென்ஷன் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ராஜி பேச ஆரம்பித்தோன்ன வேறு அந்த டென்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சோ, அச்சோச்சோ போகிற போக பார்த்தா இவங்களே எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னும் இருந்துச்சு. நிஜமாகவே அட்டை டு அட்டை, பெண்மையின் வாசம் வீசுகிற ஒரு தொகுப்பு. இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அளித்தமைக்கு வாசகசாலைக்கு முதற்கன என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு நான் சென்னைக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, ஆனால் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சென்னையில் இருக்கிற சில பேரை எனக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து வாசகசாலை நண்பர்கள் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற மனிதர்கள் பற்றி மட்டும் இல்லை, சென்னையை பற்றியே எனக்கு எங்கே போகணும் எப்படி வரணும் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் எப்போவுமே வாசகசாலை தான் கொடுக்கும். எங்கே என்னை எந்த விழாவுக்கு பேச கூப்பிடுறாங்களோ, எந்த நிகழ்வுக்கு என்னை பேச கூப்பிடுறாங்களோ, அது மட்டும் எங்கேயாவது நான் இருக்கிற இடத்துலேருந்து அவ்வளோ தூரத்தில். நேற்று ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காங்க அங்கே வீட்டு பக்கத்துலேயே கே நகரில், அதுக்கெல்லாம் என்னை கூப்பிடலை. இன்னைக்கு நிகழ்வுக்கு நான் வந்து எனக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு ரூட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஆட்டோவை பிடிச்சி வந்துடும் அப்படின்னு ஆட்டோவை பிடிச்சி தான் வந்தேன். அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அது மாதிரி ஒரு அழகான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் வாசகசாலைக்கு என்னுடைய நன்றி. இப்போது அனலிகா, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஒரு பேரை கேட்டோன்னே புதுசாக இருக்குது இது என்ன அப்படின்னு. நான் அனலிகான்னு கூகுள் பண்ணி பார்த்தப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அனலிகா அப்படிங்கிறது சூரியன் பரிசளித்த தோட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தது. இன்னொன்று வந்து கருணை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தது. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சூரியன் பரிசளித்த தோட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் இந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சு. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அட்டை டு அட்டை பெண்மையின் வாசம் வீசுகிற ஒரு புத்தகம் அப்படின்னா, நீங்கள் அந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டைப்படம் இதில் இருக்குல்ல, இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும். பிறப்பின் வாசல், பெண்ணுடல்ல பிறப்பின் வாசலில் ஒரு பெண்ணே நிற்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அது. அவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிற சௌமியா ஐயல் அவர்களுக்கு, அதை திலீப் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவே. அதில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் நான் பார்க்குறேன் அப்படின்னா, சாதாரணமாக அதை வரையலை, அதை சுற்றி நெருப்பாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. அது பெண்ணுக்கு பிறப்பின், அதாவது உயிர்களுடைய பிறப்பின் வாசல் மட்டும் இல்லை, பெண்ணுக்கு அது நெருப்பின் வாசலும் கூடத்தான். அது மூலமாக தானே எல்லாத்தையுமே சொல்லி பெண்களுடைய வாழ்க்கையை எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அது மட்டும் அதை ரொம்ப அழகாக அங்கே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த புத்தகத்தை திறந்து பார்த்த உடனே அடுத்து இந்த உள்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரியா வந்து ரொம்ப அழகான பச்சை பசுமையான ஒரு இடத்துல, ஒரு தோட்டம் மாதிரியான ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி சூரியன் பரிசளித்த அந்த தோட்டத்துக்கு பிரியா வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பக்கம் திருப்ப திருப்ப அவங்களுடைய, எனக்கு இப்போது இன்னொன்று நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்தோடனே சொல்லிகிட்டு இருந்தேன், இளங்கோ சார் கூட கேட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்த காலம் உண்டு. கவிதைகளை ரொம்ப அழகாக ரசித்தவர்கள் நிறைய பேர் இருந்த காலம் உண்டு. இப்போ வந்து என்ன, ஏன் இப்படி ஒரு மனநிலை இருக்குதுன்னு தெரில. கவிதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன கேலியும் கிண்டலும், ஒன்றும் சொல்லணும்னா ஒரு அலட்சியமாக, ஒரு சின்ன நக்கலாக பேசுகிற ஒரு மனப்பான்மையும் இங்கே நிறைய இருக்குது. அது மாதிரி சூழலில் கூட கொஞ்சம் கூட தயங்காமல் கவிதைகள் எழுதுவதையும், இதுபோல் கவிதை புத்தகங்கள் வெளியிடுவதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கவிதை தொகுப்பில் இந்த முதல் கவிதை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அனலிகா அப்படிங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, கருணை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முதல் கவிதையில் வந்து அந்த கருணையை நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்க முடியாது.
கருணையே இல்லாத ஒரு கவிதையாக அந்த கவிதையை வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அதுதான் அது நிதர்சனம், அப்படிதான் இருக்குது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான். அவ்வளோ கோபம் இருக்குது, அவ்வளவு அழுத்தம் இருக்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, பால் கழுற குழந்தைக்கு கூட விஷத்தை கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு தாய் அப்படின்னா அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு தாய் எப்படி இப்படி இருக்க முடியும், ஒரு தாய் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற அப்படின்னு எதிர்பார்க்கிற, எவ்வளவுதான் புரட்சி பேசினாலும் எவ்வளவுதான் பெண்ணியம் பேசினாலும் தாய் அப்படிங்கிற வார்த்தைக்கான அந்த இலக்கணம் மாறாமல் பெண் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை இந்த சமூகம் பெண்ணுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடைசியில் அந்த விஷயத்தை தானே எடுத்துக்கிற மாதிரி அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தொடர்ந்து முழுக்க முழுக்க பெண்களையும் அவர்களுடைய வலியையும் பேசுகிற ஒரு கவிதை. அடுத்த கவிதை வந்து நங்கேலி குறித்து தன்னுடைய ஒரு நல்ல அற்புதமான கவிதை எழுதியிருந்தாங்க. தன்னுடைய முலைகளை அறுத்து வாழை இலையில் வைத்து உயர்சாதி கழுகுகளுக்கு படைத்தாள் நங்கேலி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதை படித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உயர்சாதி கழுகுகளுக்கு நங்கேலி வந்து நிஜமாகவே தன்னுடைய மார்பை அறுத்து வைத்து கொடுத்துட்டா. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு பெண்ணும் வெளியில் வந்து அதை செய்யலையே தவிர, ஒவ்வொரு வினாடியும் எத்தனையோ இடங்களில் நான் படித்த இன்னொரு கவிதை கூட எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பஸ்ஸில் பயணிச்சிட்ருக்கிற ஒரு பெண்ணு, அவளுடைய கையிலிருந்து ஒரு 50 பைசா தவறி கீழே விழுந்துருது. அந்த 50 பைசாவை எடுக்க குனியும் போது அவளுக்கு வந்து சுற்றி இருக்கிற அத்தனை கண்களும் அவளை மொய்க்கிறதை அவளால் உணர முடியுது. அவள் ஒரு வினாடி தவிக்கிறா, ஏன் பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த இறைவா, நிஜமாவே கடவுள்னு ஒரு நீ இருந்தேனா அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் வரும்போது அடுத்து நீ உயிர்களை படை போது மார்பகங்களை தயவு செய்து ஆணுக்கு கொடுத்து விடு அப்படின்னு அவ வேண்டிக்கிற மாதிரி ஒரு கவிதை. இதை படிச்சோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆக அன்னைக்கு மட்டும் இல்லை, உயர்சாதி கழுகுகள் மட்டும் இல்லை, எதுல சாதி போயிருக்கோ இல்லையோ, பெண்ணுக்கு எதிரான விஷயங்களை செய்யும் போது அது நடக்கிற இடங்கள்ல நிச்சயமா சாதியோ மதமோ எதுவுமே இருக்கிறது இல்லை, தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக உணர வைத்த, யோசிக்க வைக்கிற கவிதைகளாக இருந்தது. அடுத்தது வன யட்சி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆதிவாசி பெண் அவளுடைய வாழ்க்கை முறையை குறித்த ஒரு கவிதை. அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. காட்டில் அழகான அந்த மரம் செடி கொடிகளோட பறவைகளோட சத்தத்தோட காலையில் கண் விழிக்கிறது, சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெருப்பு பற்ற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை என்ன கொடுக்குதோ அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டு சந்தோஷமாக திரிகிற அந்த ஆதி பெண்ணினுடைய வாழ்க்கை, அதை படிச்சுட்டே வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த கவிதையை முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஆதி பெண்ணாகவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பெண்ணு இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள்னால அந்த காடு தனக்கு சொந்தம் இல்லாமல் போகிற ஒரு அகதியான மனநிலையோடு அதை தனக்கு எப்படி சொந்தமாக்கிக்கிறதுன்னு தெரியாமல் அரசாங்க அலுவலகங்களில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி அந்த அழுத்தத்திலேயே அவள் வன எச்சியாக மாறிட்டா அப்படின்னு ஒரு முடிவு கொடுத்துருந்தாங்க அந்த கவிதைக்கு. அதை படிக்கும்போதும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லை, நல்லதங்காள் கதையில் தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களை வந்து எப்படி நம்ம தெய்வமாக்கணும், இப்படி தானே தெய்வமாக்கணும். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. நம்ம வந்து நான் இருந்தது திருநெல்வேலி, வண்ணார்பேட்டை ஜங்ஷன் அந்த பகுதிகளில். நீங்கள் அந்த இடத்த தாண்டி வரும்போது தினமலர் அலுவலகம் இருக்கும், அதுக்கு எய்தாப்பில் ஒரு கோயில் இருக்கும், அதை வந்து தீப்பாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு அழுத்தத்தினால, ஏதோ ஒரு பிரச்சனையில் தீயில் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்ட பெண்ணை தீப்பாச்சி அம்மன் அப்படின்னு அவங்க வந்து கடவுளாக மாற்றியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் இசக்கின்னு சொல்கிறோம், அதுவும் வந்து வாழ்க்கையில் எங்கேயோ பல இடங்களிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நின்ற பெண்ணை நாம் வந்து இசக்கின்னு மாற்றணும் அப்படின்னு பல வரலாறுகள் பல கதைகளை நம்ம படிக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் மறுபடியும் புரட்டி பார்க்க வைத்த ஒரு அற்புதமான கவிதையாக இந்த வனயட்சி கவிதையை பார்க்குறேன். அது மாதிரி கோயில் சாமி அப்படின்னு பேசணுன்னே அங்கேயும் பெண்களுக்கு தான் தடை இருக்குது. ஏன்னா அந்த 3 நாட்களில் மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்காக போராட்டங்கள் ஒரு பக்கம், என்ன போராட்டம் பண்ணாலும் என்ன புரட்சி பேசினாலும் என்ன பண்ணாலும் பெண்களுக்கே ஒரு தயக்கம் இருக்குது. அதுதான் சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு
பெண்ணையே ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு எப்போ உடைய போகுது அப்படின்னு பார்க்குற அந்த ரெண்டு கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று ஸ்கூலில் வந்து தரிசனம் அப்படின்னு ஒரு கவிதை. ஸ்கூலில் எல்லாரோடையும் சேர்ந்து சுற்றுலா போயிருக்காங்க. அங்கே ஒரு போன இடத்துல ஒரு கோயிலில் போய் எல்லாரும் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வாசலில் உட்காந்துருக்கா. வாசலில் உட்காந்து அங்கே மேலே பறந்துட்டுருக்கிற புறாக்களை எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா அவளால் கோயிலுக்குள்ளே போக முடியாது. அவளுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கிறதுனால அவள் கோயிலுக்குள்ளே போக முடியாது, அவள் வெளியில் இருக்கா அப்படின்னு. அந்த வெளியில் இருக்கிற பெண்ணினுடைய மனநிலையே, அவள் புறாவை ரசிக்கிற அந்த மனநிலையை ரொம்ப அழகாக அந்த கவிதையில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதே விஷயத்தை செங்குருதி அப்படிங்கிற ஒரு கவிதையில் இன்னும் அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு, ஒரு சிவன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போகிற ஒரு பொண்ணு ஒரு நீண்ட வரிசையில் காத்துட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக காத்திருந்து எப்போடா நம்ம வந்து அந்த சிவனை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்வத்தோடு நின்றுட்டுருக்கிற பொண்ணு கோயிலில் திரை போட்டிருக்காங்க. இனி அந்த அலங்காரம்லாம் முடிஞ்சு திரையை திறந்து தான் பூஜை நடத்தணும். அதுக்காக காத்துட்ருக்கிற ஒரு பெண்ணு மிகச்சரியாக அந்த திரை, அந்த சாமிக்கு போட்டிருக்கிற திரை திறந்து பூஜை நடக்க பூஜை ஆரம்பிக்க போகுது. மணி ஒலிக்கிற சத்தமெல்லாம் அந்த கேட்கிற நேரத்தில் இவள் கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுற அந்த நொடியில் அவள் வந்து அவளுக்கு வந்து அந்த மாதவிடாய் நமக்கு வந்துருச்சு அப்படின்ற அந்த உணர்வு அவளுக்கு வந்துருது. என்ன பண்ண முடியும், எந்த சாமியால் என்ன பண்ண முடியும், எந்த மனிதரால் என்ன பண்ண முடியும், எந்த பெண்ணால் என்ன பண்ண முடியும். அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்தின் மீது செம்பருத்தி பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவளுடைய அந்த உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக வடித்திருந்த ஒரு கவிதை. இப்படி ஒவ்வொரு கவிதையிலையும் பெண்மையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு இரண்டு கவிதைகள் அடுத்தடுத்த பக்கங்களில் இருந்தது. ஒன்று வந்து சிசு அப்படிங்கிற ஒரு கவிதை, இன்னொன்று பிரசவம் அப்படிங்கிற ஒரு கவிதை. அந்த சிசுன்ற கவிதையை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து எதற்காக குழந்தை பெற்றுக்கணும், ஏன் அவள் தாயாகணும், ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். அவளுக்கு தாயாகணுங்கிற ஆசையை தாண்டி இந்த சமூகம் வந்து இதெல்லாம் காரணம் அப்படின்னு வச்சிருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவனுடைய ஆண்மையை நிரூபிக்கணும், இந்த குடும்பத்துக்கான வாரிசை நான் கொடுக்கணும் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி நான் மலடி இல்லைன்னு இந்த சமூகத்துக்கு அவன் நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற பல காரணங்களுக்காக ஆசையை தாண்டி தான் ஒரு கருவை சுமக்க வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் என்னென்ன அழுத்தங்களை எல்லாம் அந்த சிசுவை அந்த கருவை சுமப்ப கொடுத்திருக்கு அப்படின்னு அந்த கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அடுத்த கவிதை வந்து பிரசவம். இந்த பொண்ணு வந்து பிரசவ அறைக்குள்ளே போனதுக்கப்புறம் அவளுக்கு ஏற்படுகிற அந்த வலி, அந்த உணர்வு, எப்படிப்பட்ட வலியை அவள் அனுபவிக்கிறாள், அந்த நரம்புகள் முழுக்க துடித்து தவிக்கிற அந்த வலியை பதிவு பண்ணிட்டு கடைசியில் அந்த குழந்தை அவளுடைய உடலிலிருந்து பிரிந்து வெளிவருகிற நேரத்தில் வெளியில் வந்து அழுது இல்லையா, அந்த முதல் அழுக அதை கேட்டவுடனே எப்படி இருக்கும், நம்ம இதுவரைக்கும் எப்படி படிச்சிருக்கோம் தெரியுமா, அவ்வளோ ஃபேண்டசைஸ் பண்ணி தான் அதை நம்ம படிச்சிருக்கோம். அதை கேட்கும்போது ஒரு அம்மாவுக்கு அப்படியே தாய்மை உணர்வு பொங்கி பெருகும். தன் மயக்கத்தில் இருப்பா, அந்த குழந்தை பெற்றெடுத்த மயக்கத்தில் இருக்கிற தாய் அந்த குழந்தையினுடைய தொடுதலை உணர்ந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு நினைவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பக்கம்லாம் வந்து குழந்தையை கொஞ்சும் போது என்ன பெத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பெத்தாருன்னு, ஏன் குழந்தைய பார்த்து பெத்தாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த விளக்கத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிரசவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து மயக்கத்தில் இருப்பா, இந்த குழந்தை தொடர உணர்ந்து அந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்டு தான் அவளுக்கு அந்த நினைவு லேசாக திரும்பும். அதனால அந்த குழந்தை தான் அவளுக்கு உயிர் கொடுக்குது, அதனால தான் அந்த குழந்தைய பெத்தாருன்னு கொஞ்சிரும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை அப்படியே உடைச்சு அந்த அவ்வளவு வலியில் எந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உயிரை பெற்றெடுக்கிற அந்த தாய்க்கு அந்த குழந்தையினுடைய அந்த முதல் அழுகை இருக்குல்ல, அந்த முதல் சத்தம் இருக்குல்ல, அது சாத்தானின் குரலாக கேட்டதுன்னு எழுதியிருந்தாங்க. நிஜமாவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியா. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்படிலாம் எழுதலாமா, இப்படிலாம் எழுதணும், இதுதான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நினைவு திரும்பியதற்கு பிறகு அந்த குழந்தையை அவள் கையிலேந்துகிற போது அந்த குழந்தையினுடைய அந்த ரோஜாப்பூ மாதிரி இருக்கிற முகம், பூ போல மலர்ந்திருக்கிற அந்த முகம் கடவுளினுடைய வடிவமாக அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் இதுவரைக்கும் யாரும் இந்தளவுக்கு வெளியில் சொன்னதில்லை அப்படின்னு, இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ அழகாக சொன்னதில்லை. குழந்தையோட சத்தத்தை குழந்தைய போய் யாராவது சாத்தான்னு சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா அப்படின்னா, அந்த உணர்வு குழந்தை பெற்றெடுத்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் தெரியும், அவளால் அதை உணர முடியும். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது.
அப்படி அப்படிதான் இந்த சமூகம் ஒரு அழுத்தத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கு. அது இது போல எத்தனை அழுத்தங்களை இந்த சமூகம் பெண் மீது விதித்திருக்கிறது. பெண்ணினுடைய உலகத்தை இங்கே இது எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள், அதை எப்படி உடைச்சிட்டு வெளியில வர்றது, வெளியில வரும்போது அது எப்படி இருக்கும், நிஜமாவே ஒவ்வொரு சூழல்லையும் அந்த பெண்ணினுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கவிதையிலையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிற பிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புத்தகத்தை வாசிச்சதும் கூட. உங்களுக்கும் அந்த நல்ல அனுபவம் கிடைக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.